வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா, என்னுடைய இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து முகமது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, அப்புறமா வந்து தமிழரசி மேம் கடலூரை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒரு அரிய வகை ஸ்வீட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறமா நான் ரொம்பவே எதிர்பார்த்த கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு, நம்ம தோட்டம் சிவா சார் காமிச்சிருப்பார் பார்த்தீங்களா, கொடியில் காய்க்கிற வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் ரேரான ஸ்வீட்ஸை நிறைய அனுப்பிச்சிருக்காங்க. இதோ பாருங்க, இது முகமது தம்பி அனுப்பின ஸ்வீட்ஸு, இது வந்து தமிழரசி மேம் கடலூர் அவங்க அனுப்பின ஸ்வீட்ஸ். இது இப்போ வாங்க, இது ரெண்டுத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இது பிரிச்சிருவோம். இங்கே இன்னமும் திக்காக இருக்குது. ஐயோ, உள்ளே ஒரு கவர் வச்சுருக்காங்க போல இருக்குது. இல்லைனா நான் அப்படியே கட் பண்ணிகிட்டு இருப்பேன். இருங்க, அந்த கவரை கீழே தள்ளிடலாம். ஓகே, கவர் கீழே போயிடுச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். வாங்க, இதை பார்த்தீங்களா, நல்லா மொளை விட்டுருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது. இது எடுத்து அப்படியே வைக்க வேண்டியது தான். அப்படியே பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா மொளை விட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இது இப்படி வைக்கலாம். அப்புறம் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க, இது ஒரு குச்சி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து மாயன் கீரைன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இருங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இது வந்து குலசை பச்சை கத்திரி, ஒரு பேக்கெட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இது குண்டு ஊதா கத்திரி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து பவானி நீட்டு கத்திரி, இது அனுப்பிச்சிருக்காங்க. இதில் சீட்ஸ் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க உங்களுக்கு. இது வந்து அவங்க ஒரு கவர் அனுப்பிச்சிருக்காங்க, இதில் போட்டு அனுப்ப சொல்லி. ஓகே, இது இப்படி தனியாக வச்சுருவோம். இது இது வந்து சிகப்பு காராமணி. ஓகே, இது வந்து நீலக்கத்திரி, நீலக்கத்திரி முலாம்பழம். ஓகே, இதெல்லாம் மடித்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்படி வச்சுருவோம். சிகப்பு காராமணி இது, இதுவும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு, இது வேறுங்க. ஆமாம், இது சிகப்பு காராமணி. இங்கேயும் ஒரு காராமணி விதை இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். அந்த பேப்பர் உள்ளே வச்சு அமைச்சிருக்காங்க. இது வந்து பூனைக்காளிங்க, இது வந்து பூனைக்காளி. இது வந்து புடலங்காய். ஒன்று புடலங்காங்க, இது வந்து சொரக்காங்க. அப்புறம் இது வந்து பீர்க்கன் நினைக்கிறேன். இது பீர்க்கனு. இது வந்து ஒரு காராமணி ரகம் இருக்குது. இது வந்து பூனைக்காளிங்க, பூனைக்காளியில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த வாட்டி இந்த பூனைக்காளியை நான் போட போகிறேன். ஓகேவா, இதுதான் வந்து தமிழரசி மேம் அமைச்ச ஸ்வீட்ஸு. இப்போ நம்ம தம்பி முகமது அமைச்சதை பார்க்கலாம். ஓகே, இப்போ தம்பி முகமது கொடுத்த அந்த கவரை பிரிக்கலாம். இந்த தம்பி செங்கல்பட்டை சார்ந்தவர். இவர் உள்ள எதுவும் இல்லை. இது காந்தாரி மிளகாய், இது ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. நல்லா சீல் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஓகே, பின்னெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இது என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்பிரிக்கன் மினி காசி தக்காளி, இங்கே பாருங்க. ஆப்பிரிக்கன் மினி காசி தக்காளி, இது வந்து மினி காசி தக்காளியா, இது வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க. இது வந்து சூரிய மிளகாய், அதாவது சூரியமுகி மிளகாய், அதாவது இதுவும் வானம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேலே, அந்த மிளகாய் நினைக்கிறேன். இது போட்டோ காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. ரெட் செரி டொமேட்டோ, செரி டொமேட்டோ இது.
பச்சை வரி கத்திரி, பச்சை கலர்லயே வரி வரியா இருக்கும் பாருங்க, பச்சை கலர்லயே வரி வரியா இருக்கும் பச்சை வரி கத்திரி. இது இது வந்து வயலட் அண்ட் ரெட் மிங்கிள், அதாவது வயலட் ரெட் கலந்த பிரிஞ்சால், அதுவும் இந்த கத்திரி இது வயலட்டும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குமே அது. இது வந்து வேங்கேரிங்க, வேங்கேரி முள்கத்திரின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே நான் ரேர் ரேர் வெரைட்டி தான் இது. இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இது அமைச்சிருக்காப்புல, ரொம்ப தண்டி ரொம்ப நன்றிப்பா. அப்புறமா ஆஃப் ப்ளூ ஆஃப் க்ரீன் சில்லி, அதாவது இந்த நாகப்பழம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சில்லின்னு நினைக்கிறேன். இது சேலம் முள்ளு கத்திரிங்க, இதுவும் நான் எதிர்பார்த்தது தான். இந்த கத்திரிக்காய் என்கிட்ட வெரைட்டி இல்லை, சேலம் முள்ளு கத்திரி இது. அதுக்கப்புறமா இதில் என்னென்ன போட்டிருக்காப்புல, ஓகே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதில் அப்படியே கும்பசுரை, இதோ பாருங்க இதுதான் கும்பசுரை, இதுதான் கும்பசுரை. அடுத்ததான் டபுள் கலர் பருமன் வெண்டை, இது ஆல்ரெடி இது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, டபுள் கலர் பருமன் வெண்டை, இது நாலு சீட்ஸ் அமைச்சிருக்காப்புல. அடுத்ததான் வந்து தம்பட்டை அவரை, நல்லா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட வருங்க இது. இது விதையே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆல்ரெடி என்னுடைய நண்பர் காளிதாஸ் சார் அவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு விதை. இப்போ அந்த தம்பி வந்து இதை போட்டு, நான் அப்போ வந்து போடலைங்க இதை, எனக்கு நிறைய செடிகள் இருந்ததுனால இடம் இல்லைனால அதை போடலை. ஆல்ரெடி அவர் ஒரு விதை அமைச்சிருப்பார், இதோட ரெண்டு சேர்த்து இப்போ மூணு விதை இருக்குது, மூணு விதையும் போட்டுடலாம் அந்த வாட்டி. அப்புறமா இன்னொன்று நான் எதிர்பார்த்தது சிறகு அவரை, இது வந்து பச்சை கலர் நினைக்கிறேன், பச்சை கலர் சிறகு அவரை இது. இதுவும் ஒரு அவரக்கா ரகத்தை சேர்ந்தது தான். ஓகேங்க, இப்போ என்னுடைய ரெண்டு சப்ஸ்கிரைபர் அமைச்சு எனக்கு அரிய ரகமாக நான் நினச்சது வந்து இந்த கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு, அதான் வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறமா இந்த இதை அமைச்சிருக்காங்க, இதுதான் இந்த மாயன் கீரைன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறமா வந்து நிறைய கத்திரிக்காய் ரகம் அமைச்சிருக்காங்க. அப்புறமா முக்கியமாக பூனைக்காளி எதிர்பார்த்தேன், பூனைக்காளி நிறையவே அமைச்சிருக்காங்க எனக்கு. இவரும் முகமது தம்பி அமைச்சிருக்காப்புல பூனைக்காளி, பூனைக்காளி விதை இப்போ நிறைய இருக்குது. அப்புறமா தம்பட்டை அவரை இருக்குது, அப்புறமா சிறகு அவரை இருக்குது, அப்புறமா வேங்கேரி கத்திரி இருக்குது. ஓகேங்க, இந்த சீட்ஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த ஆடி பட்டம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து ஆடி மாதம்தாங்க விதையே போடுவேன், நிறைய பேர் வந்து முன்னாடியே நாற்று விட்டு எடுத்து நடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் நான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆடிப்பட்டம் தான் எந்த விதையாக இருந்தாலும் நான் ஊணுவேன். அதனால் இவ்வளோ சீட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈல்டு எடுத்து இந்த விதைகளை வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.